சுனாராவின் ஸ்தாபகரும் தலைவருமான திரு எம் பி நிர்மல் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். மாலை நேரத்திலே இங்கே நடைபெறும் மிக பயனுள்ள விழா. இவ்விழாவிலே நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தியிருக்கும் தமிழகத்தின் முதல்வர், மாண்புமிகு முதல்வர், புரட்சித் தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்களே, பாசத்திற்குரிய சகோதரரும் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவதுமான சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஏ கிருஷ்ணசாமி அவர்களே, நாள்தோறும் தண்ணீர் பிரச்சனை என்கின்ற போது நினைத்து கொள்ளும் திரு மதுசூதனன் என்ற அளவிற்கு தண்ணீருக்காக என்றுமே அவரது தொலைபேசி அருகே அமர்ந்திருந்து நமக்கு ஆதரவளித்த கைத்தறி அமைச்சர் மாண்புமிகு மதுசூதன் அவர்களே, நகைச்சுவை அரசி நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட் சிவிக் எக்ஸ்னோராவின் தலைவியுமான மனோரமா அவர்களே, எக்ஸ்னோரா பெண்கள் பிரிவின் தலைவி திருமதி சுலோச்சனா ராமகிருஷ்ணன் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு ராம்குமார் அவர்களே, இணை பொதுச் செயலாளர் வி என் சுப்பிரமணியன் அவர்களே, அடையார் பெண்கள் எக்ஸ்னோரா பிரிவின் தலைவி திருமதி பத்மா நரசிம்மன் அவர்களே, எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் தலைவர் சுபாஷ் சந்திரன் அவர்களே, திரு மோகன் அவர்களே, இங்கு வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, எக்ஸ்னோரா உறுப்பினர்களே, பகுதி தலைவர்களே, எக்ஸ்னோரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் நாவல்ட்டி அண்ட் ராடிக்கலிசம், என்ஷூர் எக்ஸலன்ஸ் நாவல்ட்டி அண்ட் ராடிக்கலிசம் இன் யுவர் தாட்ஸ் டீட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். அருமையான புதுமையான மாற்றத்திற்குரிய கருத்துக்களின் பிறப்பிடம் எக்ஸ்னோரா. இன்று ஒரு அருமையான புதுமையான மாற்றத்திற்குரிய விழா எடுத்திருக்கிறது எக்ஸ்னோரா. இவ்விழா மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களை பாராட்ட கௌரவிக்க எக்ஸ்னோராவின் குடும்பத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் சார்பாக நடத்தப்படும் இவ்விழாவின் புதுமை என்னவென்றால், மாண்புமிகு முதல்வர் பங்கேற்க இசைவு தந்ததன் மூலம் அவர் எங்களுக்கு பெரிய கௌரவத்தை தந்ததாக நாங்கள் கருதுகிறோம். இன்று மாண்புமிகு முதலமைச்சரை பாராட்டுவது இதை ஒரு கடமையாக செய்கிறோம் என்றாலும், மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். எங்களுடைய எக்ஸ்னோரா வாரத்திற்கு 15 எக்ஸ்னோராக்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் 2 கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அவ்வளோ கூட்டங்களிலுமே அங்கு நாங்கள் இந்த தண்ணீர் தந்த தலைவி என்று முதலமைச்சர் அவர்களை பாராட்டும் பொழுது அங்கிருக்கும் மக்கள் எழுந்திருந்து கரவொலி எழுப்புவார்கள். குறிப்பாக 1000 விளக்கு தொகுதி அமைச்சர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அதே போன்று கைத்தறி அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். நமது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், சீஃப் விப் ஜெயக்குமார், இவருடன் நாங்கள் பல கூட்டங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலுமே அங்கே அந்த மக்கள் காட்டிய நன்றி அவர் கண்களிலே பிரதிபலித்தது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அவருடைய சாதனைகள் ஏராளம் என்றாலும், இன்று நாங்கள் அவரை பாராட்டுவதற்கு முன்னிருப்பது எக்ஸ்னோராவை தொடர்பான 3 துறைகளிலே அவருடைய இமாலய சாதனை தான். முதலாவதாக தண்ணீர். தண்ணீர் இல்லையென்றால் மனிதர் வாழ முடியாது. நாம் சென்னையை எடுத்துக்கொண்டால், சென்னைக்கு தண்ணீர் தருவது 3 ஏரிகள். இந்த 3 ஏரிகளும் தண்ணீர் பெறுவதற்கு நதிகள் கிடையாது. இங்கே இந்த 3 ஏரிகளும் வெள்ளைக்காரன் காலத்திலே கட்டப்பட்டவை. அதற்கு பிறகு எந்த ஏரியும் இங்கே அமைக்கப்படவில்லை. அந்த நேரத்திலே மழை பெய்யவில்லை என்றால் எந்த அரசாங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது. மழை பெய்யாமல் போய்விட்டது. இந்த ஏரிகள் வானம் பார்த்த பூமியாக வறண்டு விட்டன. எங்களுக்குள் ஒரு கவலை. இன்று சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கும் நாங்கள் ஆங்காங்கே மக்களுடைய கவலைகளை உற்று நோக்கும்பொழுது, ஒருவேளை சென்னை நகரிலிருந்து மக்கள் இந்த நகரை விட்டு வெளியே போக வேண்டி வருமோ என்று ஒரு ஐயம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நாங்கள் கண்ட காட்சி என்னவென்றால், தண்ணீர் வந்தது. எப்படி வந்தது? லாரியில் வந்தது. எங்கிருந்து வந்தது? தொலைதூரம் நெய்வேலி போன்ற இடத்திலிருந்து வந்தது. அப்பொழுது ஒன்று புரிந்தது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெய்வேலி அல்ல, இன்னும் கன்னியாகுமரியிலிருந்தும் கொண்டு வருவார் தண்ணீர். ஏனென்றால் மக்களுடைய அந்த துயரை துடைக்க வேண்டும் என்ற அவருடைய நல்லெண்ணம் இது காரணம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதுமே மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, தலைவி எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. நான் தண்ணீர் எங்களுடைய எக்ஸ்ட்ரா பகுதியில் பலர் தண்ணீர் இல்லை என்று என்னிடம் முறையிடும்போது நான் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களையோ அமைச்சர்களையோ தொடர்பு கொள்வேன். அவர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால்,
ஒருமுறை இரவு 12 மணிக்கு ஒரு டெலிஃபோன் கால், ஒரு பகுதி சென்னையில் ஒரு பகுதியிலே ஒரு பெரிய குழப்பம் விளைவிக்க இருக்கின்றது, தண்ணீர் 3 நாட்களாக வரவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் கைத்தறி அமைச்சரும் தொடர்பு கொண்டேன். இரவிலே எழுப்பிவிட்டோம் என்று நான் வருத்தம் தெரிவித்த போது அவர் கவலைப்படவில்லை. ஆனால் என்ன செய்தார் என்றால், 2 மணிக்கு எனக்கு டெலிஃபோன் செய்து அங்கே தண்ணீர் தரப்பட்டு விட்டது என்று அமைச்சர் அவர்கள் கூறினார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு காரணம், அவர்கள் அவருடைய தலைவனுடைய அடிசோட்டில் அவர் அனைவரும் செல்கிறார்கள் என்பது எவருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இது ஒரு கின்னஸ் சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். கின்னஸ் புத்தகத்தில் யாருமே இதுபோன்ற லாரிகள், அதாவது வார் ஃபுட்டிங், தண்ணி வார் ஃபுட்டிங்கில் வந்தது. உங்களுக்கு தெரியும் வார்னா என்ன வரும் என்றால் மிலிட்ரி டேங்க் வரும். ஆனால் இங்கே வாட்டர் டேங்கர்ஸ் வந்தது. சென்னையில் எந்த சாலைகளை பார்த்தாலும் வாட்டர் டேங்க்ஸ். ஆகவே வார் ஃபுட்டிங்கில் இதை செய்த சாதனையாக தண்ணீர் கொடுத்தவரை நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த விழா. இரண்டாவதாக, நாங்கள் எக்ஸ்னோரா என்றாலே எங்களை வேடிக்கையாக சொல்லுவார்கள். இந்த ஜென்சன் நிக்கல்சன் விளம்பரத்தை சொல்லுவான், வென் எவர் யூ சி கலர் திங்க் ஆஃப் அஸ்னு. எங்கள் எக்ஸ்னோராடைய கதி என்னவென்றால், வென் எவர் யூ சி கார்பேஜ் திங்க் ஆஃப் எக்ஸ்னோரா என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே எப்படி அந்த சென்னை நகரை தூய்மைப்படுத்த போகிறோம் என்று நாங்களே சற்று வியப்பான நிலையில் இருந்தபொழுது மாண்பு முதல் சபையின் இனிமையான அறிவிப்பு விஷன் 2000 வந்தது. இந்த விஷன் 2000 வந்தபொழுது நாங்களும் நினைத்தோம், ஒவ்வொரு அரசாங்கமும் அறிவு போன்ற ஒரு அறிவிப்பு தான் என்று நினைத்தோம். ஆனால் தொடர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட அரிய முயற்சிகளை நிச்சயம் நான் இந்த நேரத்தில் பாராட்டியே ஆக வேண்டும். அகமதாபாத்திலிருந்து முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் எக்ஸ்னோரா பற்றி தெரிந்து கொள்ள. அவள் ஆச்சரியப்பட்டார்கள். சென்னை ஒரு தூங்கும் நகரம் என்று பெயர் விழித்து கொண்டு விட்டது என்று சொன்னார்கள். விழித்து கொண்டு அவள் சொன்னது என்னவென்றால், சாலை முழுவதும் சோடியம் வேப்பர் லைட். திருமதி மனோரமா சொன்னது போல் சமீபத்தில் விமானத்திலிருந்து வந்தபொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த சாலையில் இருக்கும் விளக்குகள். இப்படி இன்று மாநகராட்சி தினந்தோறும் நாம் செய்தித்தாள்களை படித்து வருகிறோம். பல அரிய திட்டங்களை தீட்டி சென்னை நகரை கங்கணம் கட்டிக்கொண்டு சென்னை நகரம் உலகத்தில் இருக்கும் சிறந்த நகர்களுக்கு ஒப்பாக மாற்றியே தீர்வார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் புரட்சித்தலை என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மெரினாவிலே சென்று பார்த்தாலே அந்த மெரினா அந்த நடைபாதை நடப்பதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கிறது. அந்த பளிங்கு கல்வியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், மெரினா என்பது ஏழைகளும் செல்லும் இடம். அது ஏழைகளுக்கும் பளிங்கு கல் போட்டுக் கொடுத்தவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறையிலே, அதாவது நாம் எப்பொழுதும் யோசிப்போம், ஏன் அதாவது இந்த ஒலிம்பிக் நடக்கும்பொழுது முதல் நாள் பார்க்கும்பொழுது பல 100-150 வீரர்கள் செல்வார் டிவியிலே காட்டுவார்கள், இவள் ஒரு மெடலாவது வெற்றி பெற்று வருவார்கள் என்று ஆதங்கம் போடுவோம். கடைசி நாள் ஒரு பிரான்ஸ் மெடல் கூட கிடைக்காது. சரி, அதுக்கு நான் முயற்சி எடுத்தால் தானே இந்த மெடல் வரும். அந்த முயற்சி இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது, சென்னையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரு ஸ்டேடியம், அதை சென்று பார்க்கும்பொழுது ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. ஸ்டேடியம் கட்டி அழகு பார்ப்பதற்கல்ல, அங்கே விளையாட்டுகள் நடக்கும். விளையாட்டு என்றால் தமிழகத்தை சேர்ந்த வீரர்களுக்கு மட்டும் விளையாட்டு அல்ல, அது உலகத்தில் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் வீரர்களுக்கும் அது விளையாட்டு மைதானம் என்று நிரூபிக்கும் வகையிலே அவர்கள் செய்தார்கள். இப்படி அவருடைய சாதனைகளை நான் நினைக்கும் பொழுது எனக்கு குறித்த குறைந்த காலம் தான் தரப்பட்டிருக்குது என்றாலும் ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக நான் இதை கூற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இன்னொன்றை கூறி ஆசைப்படுகிறேன். இதையெல்லாம் அவர்கள் திட்டமாக அறிவித்தது. ஆனால் மிக முக்கியமாக எமான்சிபேஷன் ஆஃப் விமன், பெண்கள் ஆண் பெண் சமம் என்கின்றோம். ஆனால் செய்தித்தாளை படிக்கும் போது நமக்கு ஒரு கேள்விக்குறி மனதிலே உருவாகிறது. இன்று பெண்களுக்காக முதன்முறையாக பல, அதாவது அதை சொல்வதென்றால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். உயிரோடு இருக்கும் பெண்கள் மட்டுமல்ல வயிற்றில் இருக்கும் பெண்கள், அது குழந்தைகள் கூட அக்கறை எடுத்தவர் இவர் என்பதை நான் நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறு, அதாவது தொட்டில் குழந்தைகள் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த பெண்ணினத்தை காக்க வேண்டும், அதை அவர் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்காக என்று முதல் போலீஸ் ஸ்டேஷன், பெண்களுக்கென்றே பெண்களால் நடத்தப்படும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றை அமைத்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை அகற்ற அந்த ஏற்பாட்டினை செய்தார்கள். அதிலே பிபிசி உலகத்திலே தலை சிறந்த பிபிசி கூட தவறை செய்தது. என்ன தவறு என்றால், உலகத்திலே முதல் முறை ஆரம்பித்தது பாகிஸ்தான் என்று காட்டி பின்னால் தவறை உணர்ந்து திரித்து கொண்டது பிபிசி. பிபிசி திரித்துக் கொள்ளும் அளவில் இந்த சாதனை இருந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெண்கள் என்று சொல்கின்ற போது தாய்மை குணம் உண்டு, அவர்களுக்கு கண்டிப்பு உண்டு, கருணையும் உண்டு, பெண்களிடம்தான் உண்டு. அது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கூற ஆசைப்படுகிறேன். கே நகர் பகுதியிலே ஒரு விளையாட்டு மைதானம். இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் விளையாட்டுத் துறையில் எப்படி நான் முன்னேற வேண்டும் ஆசைப்படுகிறார். அங்கே சில இளைஞர்கள் விளையாடுகிறார்கள், ஒருவருக்கு அந்த விளையாடுவது பிடிக்கவில்லை. அவர் என்ன செய்தார், விளையாடக்கூடாது என்று தடுத்து பார்த்தார். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் செய்தார், போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் என்ன செய்தார், பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கே சென்று ஒரு புகார் கொடுத்தார். என்ன கொடுத்தார், இவள் ஈவ் டீசிங் சார் என்று போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அங்கே இருக்கும் இன்ஸ்பெக்டர், அவள் பெயரை நான் குறிப்பிட விரும்புகிறேன், திருமதி சிசிலியன் பவர்கள், இவள் அழைத்து வந்து என்கொயரி செய்தார். செய்துவிட்டு
அவர் என்ன செய்தார், இவர்கள் தவறு செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்ட சொன்னவுடன் நீங்கள் போகலாம் என்று சொன்னவர் ஒரு நிமிடம் இருங்கள் என்றார். அந்த இளைஞர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. பிறகு ஒரு பொட்டலத்தை கொடுத்தார், அதில் மூணு கிரிக்கெட் பால் இருந்தது. அதாவது ஆடுங்கள், விளையாடுங்கள் என்று சொன்னார். இது ஒரு பெண் போலீஸாலும் செய்ய முடியும், ஆண் போலீஸாலும் முடியாது என்பதை தயவுசெய்து இந்த நேரத்தில் குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். இப்படி ஒரு புதிய புரட்சி நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் விழா எடுத்திருக்கிறோம் எக்ஸ்புராவிலே. இன்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் ஒரு ஒரு பகுதி தலைவர்களை மட்டுமே அழைத்திருக்கிறோம். எக்ஸ்புரா முழுவதும் அழைப்பதென்றால் சிறுநீர் அரங்கத்தில் தான் வைக்க வேண்டும். ஆனால் அப்போது வைப்பதற்கு வசதிகள் என்று சொல்லவே தான் பிரதிநிதிகளை அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் வந்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் இந்த காரியத்திலே புரட்சித் தலைவர்களை எங்களுடைய மனம் நிறைந்து பாராட்டுவதோடு அல்லாமல் அவர்களுக்கு ஒரு திட்டங்களை தருகிறோம். அது என்ன திட்டங்கள் என்றால், சென்னை நகரை எப்படி அழகுபடுத்துவது என்று அவருடைய முயற்சிக்கு எங்களால் ஆன சிறிய உதவியாக கிட்டத்தட்ட ஒரு 70 யோசனைகளை கூறியிருக்கிறோம். அதில் 1-2 ஒரு வரிகளை சொல்ல வரை ஆசைப்படுகிறேன். அது 75 யோசனைகள் இருக்கின்றன. ஒரு யோசனை, இப்போ சென்னையிலே 4-lane டிராஃபிக் இருக்கிறது, நன்றாக நடைபெற்று வருகிறதாலும் சர்வீஸ் லேன் ஒன்று இருக்கிறது. அந்த சர்வீஸ் லேனில் பார்த்தால் உதாரணமாக ஆனந்த் தேட்டரிலிருந்து வரும்பொழுது அந்த சர்வீஸ் லேன் காலையிலே பல அலுவலகங்கள், ஸ்பென்சர்ஸ், ஐஓபி, பல பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறது, அவெல்லாம் வருவே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் திட்டம் சிறந்த திட்டம், 4-lane டிராஃபிக். ஆகவே நாங்கள் ஒரு அருமையான யோசனையை தரப்போகிறோம். இதை கொடுத்தவர் திரு கே எம் நாராயணன், ஜெனரல் மேனேஜர் ஐஓபி. அந்த யோசனை என்னவென்றால், ஸ்பென்சர்ஸ் பின்னாலே ஒரு கூவம் கரை ஓரமாக ஒரு சாலை அமைத்தால் அதை நேராக கிரீன் சூழலில் சென்றுவிடும். இந்த அத்தனை அலுவலர்களுக்கும் அந்த காம்பவுண்ட் சுவல் அந்த கூவம் கரையை ஒட்டி இருக்கிறது. அவர்கள் திறந்து அங்கே ஒரு வழி வைத்துக் கொள்வார்கள். இந்த காலை நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் பின்னே இருக்கும் பாதையை பயன்படுத்திக் கொள்வார் என்ற அந்த ஒரு யோசனையை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இரண்டாவது யோசனை என்னவென்றால், மனிதர்களுக்காக மட்டுமல்ல வாயில்லா பிராணிகளுக்காக ஒரு யோசனை. அதாவது உங்களுக்கு தெரியும், உலகத்திலே நன்றி என்றாலே நாம் நாயை தான் நினைக்கின்றோம். நாய் கொள்வதிலே இன்னும் இங்கே பழமையான முறை தான் கையாளப்படுகிறது. ஷாக் தருகிறார்கள், அது 7 நிமிடம் ஆகிறது அந்த நாய்கள் இறப்பதற்கு. வெளிநாடுகளெல்லாம் ஊசி போட்டுக்கொள்கிறார்கள், சீனாவில் கூட ஊசி போட்டுக்கொள்கிறார்கள். அந்த திட்டம் நிறைவேறுவதென்றால் இந்த ஆட்சியில் தான் நிறைவேறும் என்று நிச்சய நம்பிக்கை உண்டு. நாய்களை, வேண்டாத நாய்களை கொள்வது அவசியம்தான், அதை அன்போடு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். கடைசியாக மிக புரட்சிகரமான திட்டம் என்று என்னவென்றால், ஒரு டால்ஃபினேரியம் நீங்கள்லாம் பார்க்கலாம். சிங்கப்பூர் நமது புரட்சிதல் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலே அந்த ஹாங்காங்கை காட்டுவார்கள். அதே போன்று இங்கே ஒரு டால்ஃபினேரியம் ஏற்படுத்தலாம். இது பல உல்லாச பயணிகளை இங்கு அழைத்து வந்து சேர்க்கும். இன்னும் பல எக்ஸைட்டிங் ஐடியாஸ் அதில் இருக்குது. கொடுத்தவர்கள் எக்ஸ்னோரா உறுப்பினர்கள். ஆகவே அதை நாங்கள் இன்று முதலமைச்சர்களுக்கு காணிக்கையாக, அதை எங்கள் எக்ஸ்னோராவை காணிக்கையாக அன்போடு தருகிறோம். அவர்கள் பரிசீலனை செய்து எந்தெந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியுமோ செய்தால் அது நிச்சயமாக நாட்டுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். இங்கே எக்ஸ்னோராவிலே பல பகுதிகளே மிக தூய்மை அடைந்துவிட்டது, மக்கள் ஒத்துழைக்கிறார்கள். அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், குடிசை பகுதியில் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது, உங்கள் பெயரையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், உடனே விழிப்புணர்வு வருகிறது. இன்று கிட்டத்தட்ட ஒரு 120 குடிசை பகுதிகள் மிக தூய்மையாக காட்சியளிக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கிரியப்பா சாலையிலே குடிசை பெண்களே சேர்ந்து குழுவாக அமைத்து அந்த சாலையை மிக தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். அதே போன்று வெங்கடாபுரம் என்ற குடிசை பகுதி, ஓல்டு ஸ்லாட்டர் ஹவுஸ் என்ற குடிசை பகுதி, இப்படி பல பகுதிகள் இருக்கின்றன. மக்களும் இன்று ஒத்துழைக்க வந்துவிட்டார்கள் என்பதை நேரத்திலே நான் குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். கடைசியாக, இந்த ஜனநாயகத்திலே 5 தூண்கள், சாதாரண 4 தூண்கள் என்பார்கள், உங்களுக்கு அனைவரும் தெரியும். சட்டமன்றம், நீதிமன்றம், நீதித்துறை, பிறகு நிர்வாகத்துறை, பத்திரிகைத்துறை. இப்போ எக்ஸ்னோரா வந்த பிறகு 5வது சேவைத்துறையும் வந்திருக்கிறது. இந்த சேவைத்துறை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்கிறது. ஆகவே நாங்கள் உண்மையாக எங்களுடைய இந்த அரிய திட்டங்களுக்கு எங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம். உங்களுடன் இருந்து நாங்கள் இந்த சென்னை விஷன் 2000 பாடுபட எங்களால் அத்தனை, அதாவது ராமருக்கு அணில் பிள்ளை உதவியது போல் நாங்களும் உதவும் என்று கூறி எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்த உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், அதே நேரத்தில் வந்திருக்கும் பத்திரிகை சகோதரருக்கும், இங்கே வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.